வணக்கம் மக்களே பிக் பாஸ் லைவில் நைட்டு ஒரு தீவிரமான ஒரு வாக்குவாதம் பூர்ணிமா மற்றும் மாயாக்கிடையே ஒரு பயங்கரமான வாக்குவாதம் போகுது ஸோ இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது மாயா பேசுவது சரிதானே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை பற்றி தான் அந்த டாபிக் ஃபுல்லாகவே நகருது ஏன்னா பூர்ணிமா வந்து விஷ்ணுக்கு சாதகமாக பல இடத்துல பேசுகிறாங்க விஷ்ணுக்காக ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்றது மாயாவுக்கு பல இடத்துல டவுட் இருக்குது ஏன்னா எல்லா வாட்டியும் வந்து விஷ்ணு வந்து மாயாவே வச்சு செய்கிறார் பூர்ணிமாவை செய்கிறார் ஆனால் பூர்ணிமா வந்து விஷ்ணு கூட க்ளோஸாக இருக்காங்க மாயா எல்லா வாட்டியும் வந்து வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பேர் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும் லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம்ல மாயா வந்து தினேஷ் விஷ்ணு தினேஷ் தினேஷ்னா கரெக்ட் அப்படின்ற மாதிரி மாயா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க பூர்ணிமா வந்து விஷ்ணுக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு தினேஷை பிடிக்காது அப்படின்ற ஒரு நிலைப்பாடல் தான் இருந்தாங்க ரெண்டு பேருமே ஸோ இதை வச்சு ஒரு கிளாஷ் வரும் அப்படின்றது நான் யோசித்தேன் பட் அது இங்கே நடந்துருச்சு அப்படின்றது தான் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு புரியல பூர்ணிமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் இது இவருக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கீங்க மாதிரி தான் இருக்கீங்க அவர் சொல்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் கேம் விளாட்றீங்களா சேர்ந்து ஒரு கேம் விளாட்றீங்களான்ற டவுட் எனக்குள்ளே வந்துருச்சு எல்லா வாட்டியுமே நீங்கள் விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க விஷ்ணுக்கு சாதகமாக பேசுகிறீங்க எல்லாமே நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் ரெண்டு பேர் தனியாக ஒரு கேம் விளாட்றீங்களோ அப்படின்ற எனக்கு டவுட் இருக்குது ஸோ உடனே வந்து இல்லைங்க அப்போலாம் இல்லைங்க நான் தனியாக கேம் விளையாட்றேன் அவங்க தனியாக கேம் விளையாடுறாங்க நான் உங்க கூட சேர்ந்து விளையாடறா கூட ஒரு அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் அவர் கூட சேர்ந்து விளையாடுறான்றதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா சொல்கிறாங்க அதுக்கு மாயா என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு என்ன புரியலனாங்க அவர் வந்து அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டார் நம்ம ரெண்டு பேரையும் தான் கிழிச்சார் நம்ம ரெண்டு பேர் பல இடத்துல உங்களோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணியிருக்காரு நம்பிக்கையை பிரேக் பண்ணியிருக்காரு அப்புறம் எப்படிங்க நீங்கள் அவரை நம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா ஸோ அந்த கேஸை போட்டு இவங்களோட உண்மை தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு வரேன் மக்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்றது தான் கேஸ் போட்டது இவங்க ரெண்டு பேரோட முகத்தெரியை கிழிக்கணுன்ற பண்ண விஷயம் தான் அவர் அதில் வந்து பூர்ணிமா காயப்பட்டு அழுத விஷயங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துருந்தோம் இதெல்லாம் பண்ணியிருந்தோம் ஸோ அதெல்லாம் மீறி நீங்கள் எப்படிங்க ஃப்ரெண்டானீங்க இதெல்லாம் பண்ணீங்க எனக்கு அதை தாங்க ஏற்றுக்க முடியல இவ்வளோ விஷயங்கள் நமக்கு முன்னே நமக்கு எதிராக பண்ணியிருக்கார் இதெல்லாம் பண்ணியிருக்காரு நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவர் கூட க்ளோஸாக இருக்கீங்க இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க என்னால் அப்படி இருக்க முடியாது நான் ஏன் அப்படி இருக்கணும் அவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார் நான் ஏன் இருக்கணும் நீங்கள் அவர் எப்படி அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்ன மாதிரி கேட்குறாங்க மாயா ஒரு நியாயமான கேள்வி அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு நீங்கள் அவர் கூடயே இப்படி இருக்கீங்க எல்லாமே அவருக்கு ஆதரவாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு இதுவாக தெரியுது போது இல்லைங்க அவர் என் நம்பிக்கையை உடைச்சார் பட் அதனால் நான் அதை கொஞ்சம் வருத்தப்பட்ட இதெல்லாம் பண்ணேன் பட் இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு நம்பிக்கையும் ட்ரெஸ்ட்டும் வைக்கலை பட் நான் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க அது இப்படிங்க இருக்க முடியும் அப்போ நீங்கள் இதே மாதிரி மணி மணிக்கூட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்க மணி வந்து நம்மளையும் என்னையும் பண்ணார் உன்னையும் பண்ணார் அப்போ மணிக்கு கூட போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க மணி கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க அர்ச்சனா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க ரீவீனா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க எல்லாரும் கூடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க ஏன் அவங்கள மட்டும் எதிர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி கேட்குறாங்க கரெக்டாக மக்களே இப்போ விஷ்ணு உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கா இப்படின்றீங்க அப்போ மணிக்கு உடைய சண்டை இருக்கல ஏன் மணிக்கிட்ட மட்டும் ப்ரூ அட்டாக்கு அர்ச்சனாகிட்ட ப்ரூ டூவல் அட்டாக் இதெல்லாம் பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைங்க அவங்க கூட க்ளோஸ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை இதெல்லாம் பண்ண அப்போ விஷ்ணுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமாக இது எப்படிங்க அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்குறாங்க ஒரு நியாயமான கேள்வி தானே விஷ்ணு இதுவா இதுவாக இருக்கிறதால அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்குறீங்க அவர் இது பண்ணிட்டார் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணாலும் ஏற்றுக்கலாம் அப்போ அவங்க அதை கேம் நீங்கள் அவர் கேமாக பார்க்குறீங்க அப்போ அவங்க கேம் இல்லாடா தப்பா அப்படின்ற மாதிரி மாயாவோட கேள்வி இருக்கு கரெக்ட் தான் மக்களே ஃப்ரெண்டா இருக்கிறது கேம் விளாட்டு தான் குத்துறான் ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இன்னொருத்த எதிர்கத்தான் அவனுக்கு எதிராக நீங்க இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்க ஆனால் விஷ்ணுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல உடனே வந்து இல்லைங்க அவர் ஃப்ரெண்டாக பார்க்குறேன் பட் எனக்கு வந்து மணி கூடியோ ரவீனா கூடியோ இல்லை அர்ச்சனா கூடியோ அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இல்லை அர்ச்சனா கூட கூட அந்த முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது அதை நான் ஏற்றுக்கவே இல்லை ஆனால் நான் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் பட் கனெக்ட் ஆகலை இதெல்லாம் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பூர்ணிமா சொல்கிறாங்க உடனே என்ன சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் என்ன சொல்லுங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டா அவங்க உங்களுக்கு எதிர்த்து என்ன வேணாலும் சண்டை போடலாம் பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடலாம் ஃப்ரெண்ட் ஆயிரலாம் ஸோ உங்களை ஃப்ரெண்டாக இருந்தால் அது தனி இது தனி தானே இனிமேட் நான் அவங்க கூட சண்டை போடுறேங்க எல்லாமே வச்சு செய்கிறேங்க நாளில் இருந்து ஆரம்பிக்கிறேங்க அப்படின்ன மாதிரி மாயா ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஸோ மாயா பூர்ணிமா சண்டை இது வரைக்கும் ஃபன்னாக தான் இருந்தது இதுக்கப்புறம் சீரியஸாக மாறுதா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பாயிண்ட்டை கேட்டோன்னா சரிங்க அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பிரேக் ஆகாது நீங்கள் சண்டை போட்டு என்ன வச்சு செய்யணும்னா வச்சு செஞ்சுக்குங்க எனக்கு கவலையே இல்லை அப்படின்னா மாதிரி பூர்ணிமா ஓப்பனாக சொல்லிடுறாங்க சரியா அந்த டாபிக்லாம் சடனாக அப்படி வரது அப்படின்றது மாயா ரொம்ப நாளாக வந்து விஷ்ணு பண்ணுற விஷயங்கள் புரியல அதுலையும் சொல்லிடுறாங்க ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க பூர்ணிமா அவர் வந்து வாரம் வாரம் உங்க கூட வந்து வச்சு செய்கிறாரு வீக்கில் கூட வீக் டேஸும் செய்கிறாரு வீக்கெண்டும் வச்சு செஞ்சுட்டு கூடவே இருக்கார் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறீங்க என்ன தான் முக்கியமாக வச்சு செய்கிறாரு அப்போ நீங்கள் க கண்டுக்க மாட்டுறீங்க கிளாப்ஸ் எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் வச்சு செய்கிறாரு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃப்ரெண்ட் ஆகிறார் வாரம் ஃபுல்லாக ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டு திரும்ப ஃப்ரெண்டாகிறார் இதை தான் எட்டு வாரமாக இருக்காரு நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க நான் தான் பலியாயடாக சிக்கிக்கிறேன் என்ன தான் வாட்டியும் வச்சு செய்கிறாரு அப்படின்ற மாதிரி மாயாவோட கருத்தாக இருக்குது உடனே பூர்ணிமா சொல்லுங்கள் எங்கள் அப்போல்லாம் இல்லைங்க என்னையும் தாங்க வச்சு செய்கிறாரு நாங்கள் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக பேசினாலுமே அவர் என்னையும் அடிக்கணுன்ற மாதிரி தான் வேலை பார்த்துருக்காரு தவிர நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் விளாடல தனித்தனியாக தான் விளாட்றோம் அவர் எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா சொல்லுங்கள் பட் மாயா வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை உங்களை செய்கிறத விட என்ன தாங்க அதிகமாக செய்கிறாரு என்ன தான் இது பண்ணுறாரு பட் நீங்கள் அவர் கூட ஜெல்லாகிறீங்க நான் ஜெல்லாக வந்தாலும் என்ன வச்சு செஞ்சுட்ருக்காருன்றது ஒரு பக்கம் மாயாவோட கருத்தாக இருக்குது உடனே பூர்ணிமா சொல்லிடுறாங்க இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க எங்க ரெண்டு பேரும் பேசிப்போம் ஆனால் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் கேம் விளாட்றோம் எங்களுக்குள்ள முரண்பாடான கருத்துக்கள்லாம் இருக்குதே தவிர நான் அவருக்கு சாதகமாக பேசுகிறேன் அவருக்காக விளாட்றான்றதுலாம் இல்லை அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவோட தரப்பாக இருக்குது உடனே கேட்டுடுறாங்க ஸோ காலைல வந்து தினேஷ் பேசினதுக்கு ஜால்ரா கிழ்கிறான்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் பல இடத்துல அவருக்கு ஜாலராக இருக்கீங்க நான் இப்போ அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கீங்க அவருக்காக அப்போ அதிலே தெரியுது யார் ஜால்ரா அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கான்வர்சேஷன் போனோன்னு பூர்ணிமா என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் அவர் தனியாக விளையாட்றாருங்க நான் பேசினா அவர் கூட சேர்ந்து விளையாடணும்னு அவசியம் இல்லை நான் அவருக்கு ஜால்ரா அடிக்கிறதும் இல்லை அவருக்கு தேவையானது அவர் விளையாட்றாரு அவருக்கு தேவையானது அவர் இருக்காரு நான் எதுக்கும் சம்மந்தப்படலை அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவோட விவாதமாக இருக்குது பட் இது ரெண்டு பேர் வாக்குவாதம் மாறி மாறி போயிட்டு எப்பவும் போல் சமாதானத்த முடியல அந்த வகையில் முடிஞ்சிருச்சு பட் மாயாவோட பாயிண்ட் என்னென்னா நான் அவர் கூட சேர வரும்ல அவர் இப்போ முதுகுலேயே ஃப்ரெண்டாக முதுகில் குத்திகிட்டு இருக்காருங்க எல்லா வீக்கெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வீக்கெண்டு வீக் டேஸ்ல எல்லாத்துலேயுமே அடிச்சுட்டே இருப்பாரு பட் நீங்கள் அவர் கூட க்ளோஸ் ஆகிட்டு போவீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க பட் இதே இன்னொருத்தர் பந்தால் அவங்கள ஏற்றுக்க மாட்டீங்க அவங்க இதுவாக பார்க்குறீங்க அதை எனக்கு பிடிக்கலங்க அப்படின்றத ஓப்பனாக ஒரு பக்கம் மாயா சொல்லிட்டாங்க ஸோ ஒரு பக்கம் பூர்ணிமா டார் டாராக கிழிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க மாயா அப்படின்றது கிளியராக தெரியுது ஃபேக்ட் தானே மக்களே இதே மணி ரவினா இது பண்ணால் அதை வந்து எதிர்த்து பேசுகிற பூர்ணிமா இவர் பேசும்போது அதை காமா பேஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ அவங்க கேமுக்காக பண்ணிட்டாங்கன்னு விட்டு போக வேண்டியது தானே அப்படின்றது தான் மாயாவோட கேள்வி இது அக்செப்டபுளாக தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள்